நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலையமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி December 2, 2022 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. நாளை விடியற்காலை 5:40 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளை விடியற்காலை 5:45 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். வஜ்ரம் நாமிகம், அதன் பிறகு சித்தி நாமிகம், தைத்துலா கிரகணம், கரசி கிரகணம், நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டதையும் ரேவதியும் வெள்ளிக்கிழமை செய்யும் போது சித்தியோகம் ஆகும். நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். இந்த மாதத்தில் வருகின்ற முக்கியமான ஒரு சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம். முதன் முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். பூமிடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு ஏற்ற தினம். சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பேர் சுற்றுலா நடத்துவதற்கு, புதிதாக ஆலயங்களை கட்டுவதற்கு, கோபுரங்கள் கட்டுவதற்கு, அதற்கான ஆயத்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, இரண்டு பேருக்கள் விவகாரங்களால் அதை பேசி தீர்த்து கொள்வதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, வியாதேசர்கள் மருந்துண்பதற்கு போன்ற காரியங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ராகு காலம். காலை 19:00 பிறகு நண்பகல் 12:00 வரை யமகண்டம், பிற்பகல் 3:00 பிறகு 4:30 வரை சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ள சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் அம்பாளையை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்தின் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாருள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபகாரியின் நல்ல நேரங்கள் காலை 6:30 பிறகு 9:30 வரை, பகல் 1:30 பிறகு நண்பகல் 12:00 வரை, மாலை 5:30 பிறகு 6:30 வரை, இரவு 8:30 பிறகு 9:30 வரை. இந்த சுபகாரியின் நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் செலவினங்கள் இருக்கும், ஆனால் அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், நன்மைகளை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம், அந்த முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிறிது தாமதமாக தொழில்துறையில் முயற்சிகள் செய்தாலும் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்கு நல்ல அன்யோன்யம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் கூறியிருப்பது எல்லா வகையிலும் லாபத்தை அடைவீர்கள். தங்க வெள்ளி தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். ஜவுளி தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். விரயஸ்தானத்தில் ராகுவான இருப்போது செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும், தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றனம் சந்திராஷ்ட தோஷம் எல்லாம் கிடையாது, அஷ்டம் சனியின் தோஷம் மாத்திரமே இருக்கிறது. அஷ்டம் சனியின் தோஷம் இருந்தாலும் ஆட்சி பெற்ற சனி, அந்த சனியை அங்கிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. விரைவில் விலக இருக்கிறார், ஆகவே அஷ்டம் சனி பெரிய தோஷங்களை ஏற்படுத்துக்காது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும், அந்த போட்டிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்ட தோஷம் விலகி இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதிலும் நீங்கள் நல்ல தரிசனத்தை கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இன்றைய சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்து பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் அம்பாளையை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் சந்திராஷ்டகம் இருந்தாலும் சந்திரன் குருடன் இருப்பதனால் தெய்வ வழிபாடுகள் சந்திராட்ட தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது லட்சுமிகரமான தினமாக இருக்கிறது. எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதானதும் சிறிது யோசித்து நிதானித்து செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது.
கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முழுமையான சுபதினமாக சந்தோஷமான தினமாக அமைந்திருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், பெண் குழந்தைகள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள். ஒரு யோகமான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. தொழில்துறையில் எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. துளராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான தினமாக அமைந்திருக்கிறது. கடன் சுமைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய வருமானம் நீங்கள் பெறுவீர்கள். எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நான்காம் இடம் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ வரல் முழுமையாக கிடைக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. சகோதர வழியிலும் நீங்கள் தனலாபத்தை அடைவீர்கள். இளைய மூத்த சகோதர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேது பானை இருப்பது சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய் உங்களுக்கு பலவித்திலும் ஆதரவாக செயல்படுவார்கள். தாயின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். செலவுகள் ஆனாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மாணவர்கள் மிகுந்த முயற்சியுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை ஆட்சி படத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்தால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை சாதிக்க முடியும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க மூத்த சகோதரனுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஒரு யோகமான தினமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் சந்திரன் இந்த குரு சந்திர யோகத்தை பெறுகிறார்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தங்க வெள்ளி தொழிலில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தெய்வ வரல் முழுமையாக கிடைக்கும். எல்லா வகையிலும் வெற்றியை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி பானை இருப்பது நல்ல தனலாபம் காத்திருக்கிறது. சகோதர வழியிலும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நல்ல பாக்கியம் கிடைக்கிறது. தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. தங்க வெள்ளி தொழில்களில் ஈடுபட்டும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.